இந்திய கடற்படையிலிருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணனா 2 ஜூலை 2021 இருந்து 16 ஜூலை 2021 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே போவோம். நவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸருக்கு வேகன்சி இருக்கு. அதே மாதிரி நவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் பிரான்ச்ல வந்து அவங்களுக்கு வேகன்சி இருக்கு. யான்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேகன்சி இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சி இருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 260 வேகன்சி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 2 வாட்டி இந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதனால பெண்கள் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் அண்ணன் இல்லைனா தம்பிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி ஆஃபீஸருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து அவங்க சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யான்ட்ரிக் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் பவர் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசுலேருந்து 22 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அதே வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து நான் கிரைம் லேயராக இருந்தீங்க அப்படின்னா வந்து 3 வருஷம். இப்போ நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கும் யான்ட்ரிக் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2000 31 ஜனவரி 2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நாவிக் அப்படிங்கிற இந்த டொமஸ்டிக் பிரான்ச் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2000 31 மார்ச் 2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஸ் அந்த கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ரிசர்வேஷனை உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு செக்ஷன் 1 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பொறுத்து பார்த்தீங்கன்னா பாஸிங் மார்க் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 10ஆவது லெவலில் இருக்கிற அந்த போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான கொஸ்டின் இருக்கும். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் செக்ஷன் 1 அப்படிங்கிறது. இதில் வந்து மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் ஜிகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். 10ஆவது லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு லெவலில் இருக்கிற மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து மட்டும் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. செக்ஷன் 3, 4, 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கொஸ்டின்லாம் வரும். செக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செக் பண்ணினா தெரியும். நாவிக் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு 10ஆவதுல இருக்கிற அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. நாவிக் ஜிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆவது 12ஆவது ரெண்டுமே சேர்த்து இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆவதுல இருக்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த டிப்ளமோவில் இருக்கிற கொஸ்டினும் வந்து கேட்பாங்க. அந்த ரிலவெண்ட் டிசிப்ளின்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பார்க்கும் இந்த மாதிரி தான் செக்ஷன் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்காம போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சரியா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்கள தான் எடுப்பாங்க, அதில் ஃபெயில் ஆனவங்கள வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. 2 ஜூலை 2021 16 ஜூலை 2021 அப்ளை பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250 ரூபா வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டுக்கெலாம் அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்லை. மற்ற டீட்டெயிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பாய்.